அவ்வியம் ஒழித்த குருவே போற்றி. உலகம் புல்லா பரவியிருக்கிற என்னுடைய அன்பான சீடர்களுக்கும் என்னுடைய அருமை பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய வெளிநாட்டிலேருந்து எனக்கு போகணுங்க அதிகமாக வந்துக்கின்னு இருக்குது சாமி. நாங்கள் எப்படி இருந்தாலும் ஏப்ரல் மாதம் நாங்கள் எல்லோரும் வந்துடுவோம் அப்படின்ட்டு. மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் கேட்டார், என்ன சாமி நீங்கள் நினச்சது முடிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்ன முடியலப்பா அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சாமி அப்படின்னாரு. நான் ஆசிரமம் கட்டி முடிச்சுட்டோம், இன்றைக்கி வந்தால் எல்லாரும் உபதேசம் வாங்கிறதுக்கு சாப்பிட கொள்ள வசதி பண்ணிட்டேன்ப்பா. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வரவங்க யாரும் தங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லை இப்போது. அது அவங்க வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டரில் ரூமுங்க எடுக்கிறாங்க. அந்த ரூமுங்க எடுத்துகிட்டு அவங்க வந்து உபதேசங்கள் மட்டும்தான் வாங்க முடியுது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கிறவங்க இங்கே வரும்போது நான் உபதேசம் கொடுத்தாலும் மாதம் மாதம் வராங்க. அவங்களுக்கு ஒரு மாதம் இல்லைனா ஒரு மாதம் நான் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. வெளிநாட்டிலேருந்து வரவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றதே பெரும் செலவு. அப்படிப்பட்டவங்கள நான் இங்கேயே வச்சு உபதேசம் கொடுத்து இங்கேயே பாடம் சரியாக பண்ணுறாங்களான்னு பார்த்து அவங்கள செக் பண்ணி அவங்க இருக்கிற 2 நாளோ 3 நாளோ இருக்கிற வரைக்கும் நான் அந்த அவங்களுக்கு சீர் பண்ணி அமிச்சா அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் என்னால் அது கட்ட முடியாமல் போயிடுச்சு. இந்த ஆசிரமம் மட்டும்தான் அதிக செலவாச்சு. அதிகமான உதவிகளை நீங்கள்லாம் செய்தீங்க உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள். ஆனால் இன்னும் அதுக்கு மேலே இப்போ வேறு இடத்துல ஒன்று இடம் பக்கத்தில் இருக்கிற இடம் பார்த்து பேசலான்னு. ஆனால் அது ஒத்து வரல நமக்கு. ஒத்து வராதால இப்போ ஒரு ஐடியா வச்சுன்னுக்கிறேன். ஏன்னா அதை பண்ணனா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வைக்கணும். 2 கோடி ரூபாய் யாரை போய் கேட்குறது? எப்படி அவங்களும் அவங்களுடைய சூழ்நிலை கொரோனாஸ்லாம் எல்லோரும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கேட்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஆசிரமத்து மேலேயே ஒரு 5 ரூம் கட்டிட்டு டைனிங் ஹால் அது மேலேயே ஆக்கிட்டோம்னா வரவங்க நம்மளுடைய கண்காணிப்புலேயே இருப்பாங்க, அதுக்கு வசதியாக இருக்கும். அவங்களும் பாடம் வாங்குவாங்க, நம்மக்கிட்ட வருவாங்க, பாடம் பண்ணி செக் பண்ணுவோம். அவங்க மனசில் இருக்கிற சந்தேகங்களை கேட்டால் அந்த சந்தேகங்களுக்கு விடை சொல்லும் போது அவங்க பாடம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பாடத்தினுடைய நிலைமையே என்னன்னா ஏதோ ரோட்டில் ஒரு செடி நடுறோம், செடி நட்டுட்டோம் வந்துடுச்சுன்னு நினைக்க முடியாது, போகிற ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி இந்த பாடம் கொடுக்கறதால நீங்கள் முழுமை அடைய மாட்டீங்க. இந்த கிளாஸும் இந்த சந்தேகங்களும் தீர்க்கும் போது நீங்கள் முழுமை அடையிறதுக்கு வழி இது. செடி நட்டால் வேலி போடணுன்ற பாதுகாப்பு வைக்கணுன்ற மாதிரி இந்த கிளாஸு இந்த பாடத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். உங்களை அந்த நினைவுலேருந்து மாற்றாமல் வச்சுருக்கோம். அதுக்காக இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இப்போ என் கையில் அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை. இருந்த வந்த பணமெல்லாம் அதை பெரிய பில்டிங்காக கட்டிட்டோம். இப்போ மேலே ஒரு 5 ரூமு கட்டிட்டோம்னா வரவங்க ஏப்ரல் மாதம் அவத்துக்குள்ளே அதை செய்துட்டோம்னா வரவங்க இங்கேயே தங்கிப்பாங்க, இங்கேயே சாப்பிடுவாங்க, அவங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம், உபதேசங்களை கொடுக்கலாம். அந்த ஒரே ஒரு மன வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. மீது எல்லா மக்களுக்கும் எல்லா சீடர்களும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து வச்சுருக்கிறேன். ஆனால் தங்கறதுக்கு வசதி பண்ணி வைக்க முடியல என்னால். அதை பண்ணிட்டேன்னா நான் என்னுடைய செயலில் முழுமை அடைஞ்சதுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் அது முழுமை அடையலை. அப்படி யாராவது உதவி பண்றவங்க இருந்தாங்கன்னா பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட் நம்பர் இருக்குது. பிரம்மசூத்திர குழு, ஆந்திரா பேங்க், மணவாள நகர் பிரான்ச், திருவள்ளூர். அக்கவுண்ட் நம்பர் 1351110000031. ஐஎஃப்எஸ்சி கோட் ANDB 0001351. MICR கோட் 6000136. மாமியார் கிட்ட போறான் பட்டத்துக்கு பங்கு கொடுக்கணும். வாழைப்பழம் சாப்பிட்றான்னு சொல்றோம். இல்லை இல்லை என்னால் முடியாது, வாய்ப்பு யாரோ ஒருத்தர் சொன்னாரு பாடம் பண்ண எங்கெல்லாம் வச்சுக்கிட்டு. யார்ப்பா சொன்னதே? முகமடியோ முச்சந்தி வீதியில் 10 இதழ் பரப்பி பஞ்சனையும் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாடேனே. தனித்து நின்றா அத்தை அடக்குனா மாமியார் கிட்ட போகிறான் பட்டத்துக்கு பங்கு கொடு பட்டாக்கிட்டு அப்படின்ட்டு. அந்த அந்த அத்தை இல்லை, உள்ள இருக்கிற அத்தை அடக்குடான்றான். அதை அடக்கின நேரத்தில் அப்படியே தக்க 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 தக்கன்னு கடவுள் வந்து நிற்போம் அந்த பாடுற மலையா இத்த கூட்டத்தில் செய்ய முடியுமா? கூட்டத்தில் கும்பிட முடியுமா? சொல்லுங்க. முடியுமா? முடியாது.
கூட்டத்தில் மூச்சு அடிக்க உட்காந்து முடியுமா உன மேலே ஒன்று கொண்டு போவோம் அதனால முடியாது. அதனால சொல்றான் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் எதிர்வரத்தி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனா. கடவுள் அப்படி வழிபடுறார். கடவுளுடைய பாராட்டான் இதெல்லாம் சொன்னா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தனியா உட்காந்து கூட்டமா உட்காந்து பழகிட்டான். அதனால இவனால தனியா உட்கார முடியும். உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். வாழைப்பழம் சாப்பிட்றான்னு சொல்றோம். இல்ல இல்ல என்னால முடியாது வாய் நோக்கணும். வாழைப்பழம் சாப்பிட்டா வாய் நோக்குன்னா அப்படியாப்பட்டவனே எதுக்கு ஓதுவான் சொல்லு சாமி. அதனால சொல்றான் வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவு எனக்கு வந்தது. வாழைப்பழம் சாப்பிட்டா வாய் நோக்கான் அதனால வானான் ஊத்தாராம். சாவு வந்துச்சு அவரை தேடி. ஐயோ சாவு பார்த்த என்னை தேடி வாய் நோக்கத்தை விட பரவாயில்ல நான் வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாழ்ந்திருந்தால் ஆகாதோன்றான். அப்போ அது என்ன வாழைப்பழம் தாழைப்பழம் என்ன சாமி வாழைப்பழம் யோகம், தாழைப்பழம் பக்தி. பக்தி பண்ணதால எனக்கு சாவு வந்துச்சுப்பா. சாவு வரக்கூடாதுன்னா நான் வாழ்ந்துருக்கணும்னா நான் யோகமே வாய் நோக்கத்தோட பாரு நான் யோகம் செய்யறேன். யாரோ ஒருத்தர் சொன்னாரு பாடம் பண்ண எங்கெல்லாம் வச்சுக்கிட்டு யாருப்பா சொன்னதே யாரோ ஒருத்தர் சொன்னாரு இங்கெல்லாம் வலிக்குதுங்க அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்லின்னு இருந்தேன் அதிகமான வயிற்றுல சூடு ஆச்சுன்னா மழை போனா ஆட்டு பிடிக்க விடுறாங்க அவ்வளவு. அதிகமான சூடு ஆச்சுன்னா வயிற்றுல சீத பேதியாகும் இல்லை பேதியாகும். இது தொடர்ந்து இருக்காது. சும்மா அந்த ஆரம்பத்தில் அதனுடைய பக்குவம் இல்லாத வரைக்கும் அந்த வயிறு தாங்காத வரைக்கும் இருக்கும். இதையே தொடர்ந்து செய்ய செய்ய சரியாக போயிடும். கருமாறுப்பட்டியில் தறி போட்டுட்டு குத்தி ஊடுவோம். அப்படி நெருப்பு வரப்போம் கணக்கான இரும்பு போட்டிங்கன்னா உருவுற மாதிரி இருக்கும். அது கொல்லாம்பட்டு அந்த மாதிரி துருத்தியில் ஊதுற மாதிரி ஊன் துருத்தியை ஊதணுமா. வயிறெல்லாம் பொதிப்பேறி போகணுமா. வயிற்றுல மேல் தோலெல்லாம் உரியணுமா. சூட்டில் அதனால சொல்கிறான் கொல்லான் உலைபோல் பொதிக்குதடி என்பது நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த போடுதில்லை. இவ்வளோ பொதிக்குது ஆனால் இந்த சூடு நிலச்சி நிற்கல பயனுக்கு ஆறிப்போது விட்டுட்டேன்னா தொட்டி ஊதாட விட்டா இது ஆறிப்போது. ஆனால் இது நில்லுன்னா நின்றுச்சுன்னா எமையான தேட மாட்டான். அதனால சொல்கிறான் கொல்லான் உலைப்போல் கொதிக்குதடி என்பது இது நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்த கூடுதில்லை. நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த யமன் குடி போவானே. என்னை பார்த்தா யமன் ஓடிடுவானப்பா. ஆனால் இது நிற்க மாட்டேன். நானும் ஊதி ஊதி பார்க்குறேன். சும்மா கால் மணி நேரம் செய்தேன் அரை மணி நேரம் செய்தெல்லாம் செல்லுமா கொதிக்குமா உன் வயிறு. சும்மா அப்படி வெயிலில் போய் வந்தால் கொதிக்க போட்டு சொல்லு. இதை நிலையாக நிறுத்துது. நிலையாக நின்னால்தான் நீ மனுஷன். நிலையாக நிற்கலைன்னா நீ இருக்கும்.